சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ன சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய பிரதிஷது வீர ராகவாரிய ஆர்திரான் ஸ்வான்மயி கருணா கடாட்ச கும்பான் ஆஸ்வாத்யா நிகம சிரோ குருக்தயஸ்யு ஆச்சரியாவஹரசிக பிரசஸ்ய ரீத்யா. இந்த ஆச்சாரிய வந்தன ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், வேதாந்த தேசிகனின் சூக்திகளை ரசிக்க வேண்டுமானால் ரசிகர்களெல்லாம் கொண்டாடும்படி அதை ஆச்சரியமான ரீதியில் அனுபவிக்க வேண்டுமென்றால் முதல்படியாக ஸ்வாச்சாரிய கடாட்சம் அவசியமாகிறது. அதற்காக மதுராந்தகம் வீரராகவாச்சாரியர் சுவாமி தன்னுடைய ஈரமான கடாட்ச கொத்துகளை அடியேன் மேல் செலுத்தட்டும் என்று பிரார்த்தனை. ஆச்சாரிய, ஆர்திர, ஆஸ்வாத்ய, ஆச்சரிய என்று நாலு பாதங்களும் ஆ என்ற எழுத்தில் தொடங்குவதால் சுவாமி திருவுள்ள முகப்பார். பிறகு ஹயக்ரீவ வந்தனம். திசந்து மே தேவ சதாத்வதீயாஹ தயாதரங்கானுசராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ரித காமதேனும். ஹயக்ரீவருடைய கடாட்சங்கள் ஸ்ரோதாக்களின் காதுகளிலே அமிர்தத்தை பொழிகிற வாக்கை அடியேனுக்கு கொடுக்கட்டும் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். சுவாமி தேசிகனுடைய ஸ்லோகம் இது. இன்றைய விஷயம், மும்மணி கோவையிலே நின்படிக்கெல்லாம் தன்படி ஏற்க என்கிற வரியிலே உள்ள ஏற்க என்ற பதத்தினுடைய தாத்பரியங்கள். ஏற்க என்பதற்கு என்னென்ன அர்த்தங்கள்? இதுவரை சொல்லி வந்த ஒரு அர்த்தம் ஏற்க என்றால் பொருந்தும்படியாக என்பது. ஏற்க என்ற பதத்துக்கு வேறு அர்த்தங்களும் உண்டு. தமிழ் அகராதியிலே பார்த்தால் ஏற்க என்பதற்கு ஏற்றுக்கொள்ள, அங்கீகரிக்க என்று ஒரு அர்த்தம். தக்கபடி பொருந்த என்று இரண்டாவது அர்த்தம், அதை ஏற்கனவே பார்த்தோம். உவப்பாக என்று மூன்றாவது அர்த்தம். இசைவாயிருக்க, இணங்க என்று நாலாவது அர்த்தம். இந்த நாலு அர்த்தங்களுமே இன்றைக்கு தேவையானவை. ஏற்க என்பதற்கு பிச்சை வாங்க என்று ஐந்தாவது அர்த்தம் உண்டானாலும் அது லக்ஷ்மிக்கு ஏற்க இராததால் அதை இங்கே ஏற்கப் போவதில்லை நாம். ஆனால் ஏற்க என்பதற்கு ஸ்வீகரிக்க என்ற அர்த்தத்தையும் முதலில் சொன்ன நாலு அர்த்தங்களையும், ஆக மொத்தம் ஐந்து அர்த்தங்களை ஏற்கிறோம் இந்த வரியிலும் கூட. இந்த ஐந்து அர்த்தங்களும் எப்படி சமன்விதமாகின்றன என்பதை ஒவ்வொன்றாக பார்ப்போம். ஏற்க என்பதற்கு ஒப்புக்கொள்ள, ஏற்றுக்கொள்ள, அங்கீகரிக்க என்று முதல் அர்த்தம். நின்படிக்கெல்லாம் தன்படி ஏற்க என்றால் உன்னுடைய வகைகளுக்கெல்லாம் தன் ரீதியிலே பிராட்டி ஏற்றுக்கொள்ள என்று அர்த்தம். பகவானின் வகைகளை லக்ஷ்மி அங்கீகரிக்கிறாள். இது பராசர பட்டர் பகர்ந்த விஷயம். ஸ்ரீகுண ரத்ன கோஷத்திலே முதல் ஸ்லோகம். ஸ்ரீயை சமஸ்தசிதசித் விதானவ்யசனம் ஹரே அங்கீகாரிபிராலோகை சார்த்தயந்தியை கிருதோஞ்சலி என்று அவருடைய ஸ்லோகம். இதனுடைய அர்த்தம் ஹரியினுடைய உலக
படைப்பு செயல் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிற பார்வைகளாலே அவற்றை சபலமாக்குகிற ஸ்ரீதேவிக்கு நான் அஞ்சலி பண்ணுகிறேன் என்று. இந்த ஸ்லோகத்திலே ஹரேஹ என்று ஷஷ்டியந்தமாக சொன்னதை மும்மணி கோவையிலே தெய்வநாயக நின் என்று ஷஷ்டியந்தமாகவே சொல்லியிருக்கிறார். இந்த ஸ்லோகத்திலே விதான வியசனம் என்று த்விதீயாந்தமாக சொன்னதை படி என்ற பதத்தால் இங்கே கூறியிருக்கிறார். அதற்கும் த்விதீயாந்தமாக நாம் அர்த்தம் கொள்ளுகிறோம். இந்த ஸ்லோகத்திலே சமஸ்தா என்று சொன்னதை தமிழில் எல்லாம் என்று அனுவதித்து இந்த வரியில் சொல்லியிருக்கிறார். இந்த ஸ்லோகத்திலே அங்கீகாரிபிஹி என்று சொன்னதை தமிழிலே ஏற்க என்ற பதத்தாலே தெரிவித்திருக்கிறார். ஆலோகைஹி என்று இந்த ஸ்லோகத்தில் ஒரு பதம் இருக்கிறது, அதை மட்டும் அனுவதிக்காமல் தன்படி என்று பொதுப்படுத்தி பேசியிருக்கிறார். அதாவது பார்வைகளாலே ஏற்றுக்கொள்ள என்பதற்கு பதிலாக தனக்கே உரித்தான முறையாலே ஏற்றுக்கொள்ள என்று அர்த்தம் வரும்படி தன்படி ஏற்க என்று கூறியிருக்கிறார். இந்த ஸ்லோகத்திலே ஆரம்பத்திலே ஸ்ரீயை என்று பட்டர் வைத்த பதத்தை தேசிகன் பாசுர முடிவிலே திருவே என்று வைத்திருக்கிறார். இப்படி ஐந்தாறு பதங்களை முழுமையாக அனுசரித்திருக்கிறபடியாலே தேசிகர் இவ்வரியிலே பட்டர் ஸ்லோகத்தை நினைவூட்டுகிறார். நின் படிக்கெல்லாம் தன்படி ஏற்க என்கிற வரியிலே ஸ்ரீயை சமஸ்த சிதசித் விதான வியசனம் ஹரேஹே அங்கீகாரிபிஹி என்கிற பட்டர் ஸ்லோக பகுதியை ஸ்மாரணம் பண்ணுகிறார். அப்படியானால் ஏற்க என்பதற்கு ஏற்றுக்கொள்ள என்று அர்த்தம் சொல்லியாக வேண்டும். அவளுடைய வினோத ரசத்துக்காகவென்றே பண்ணுகிற படைப்பு காரியத்தை அவள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் வீணாகுமென்றோ? அவள் ஏற்றுக்கொண்டதால் சார்த்தமாயிற்று. சார்த்தஜந்தியை கிருதோஞ்சலிஹி என்கிற இடத்துல சார்த்தஜந்தி என்கிற பதம் இருக்கிறது. அந்த காரியம் சார்த்தமாக சபலமாக ஆனதே அவள் ஏற்றுக்கொண்டதால் தான் என்று ஸ்லோகத்தினுடைய கருத்து. நின் படிக்கு என்று நாலாம் வேற்றுமை எதற்கு? இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம் வர வேண்டுமானால் நின் படியை ஏற்க என்று இரண்டாம் வேற்றுமை அல்லவா இருக்க வேண்டும் என்றால், பகவானின் ஜகதாகாரனான படிக்காக அந்த வகைக்காக அவன் எத்தனையோ விதான வியசனங்களை பண்ணுகிறான். சங்கல்பங்களும் செயல்பாடுகளும் முயற்சிகளும் அவனுக்கு இருக்கின்றனவே வியசனங்கள், அவற்றையெல்லாம் என்பதை சமஸ்த சிதசித் விதான வியசனம் என்று பட்டரும் நின் படிக்கெல்லாம் என்று தேசிகரும் கூறுகிறார்கள். எல்லாம் என்பதில்தான் த்விதீயை, படிக்கு என்பது சதுர்த்தியாகவே இருக்கட்டும். நின் படிக்கு என்னென்ன உண்டோ அத்தனையையும் அவள் ஏற்கிறாள் என்று அர்த்தம். பிராட்டிக்காகத்தான் இந்த ஜெகத் சிருஷ்டி லீலையே நடைபெறுகிறது என்னலாமோ என்று கேட்டால், அப்படித்தான் இதே பராசர பட்டர் வேறொரு கிரந்தத்திலும் கூறுகிறார். பிரளய சமய சுப்தம் ஸ்வம்ஷரீரைகதேஷம் வரத சிதசிதாக்யம்
ஸ்வேச்சகா விஸ்திருணானஹா என்று ஜெகத் சிருஷ்டியை ஆரம்பித்து ஸ்ரீ சமக்ஷம் என்று ஸ்லோகத்தை முடிக்கிறார். பகவான் தானே உலகாக பரந்தாரே, விஸ்தரித்துக் கொண்டாரே, அதுவே லக்ஷ்மியின் எதிரே விளையாடல் புரிவதற்காகத்தான் என்று மயில் திருஷ்டாந்தத்தை கூறி அந்த ஸ்லோகத்திலே விளக்குகிறார். இவ்வாறாக ஏற்க என்ற பதத்தின் முதல் அர்த்தம் அங்கீகரிக்க என்பது விளக்கப்பட்டது. இப்பொழுது இரண்டாவதுக்கு போவோம். பகவானுக்கும் லக்ஷ்மிக்கும், அதாவது திவ்ய தம்பதிகளுக்கு இடையே இருக்கிற ஆணுரூபியத்தை ஏற்க என்ற பதம் தெரிவிக்கிறது. இதுதான் நாம் மூன்று வாரங்களாக சொல்லி வருகிற அர்த்தம். இந்த ஆணுரூபியத்தை பற்றி பேசாத பூர்வாச்சாரியர்களே கிடையாது என்றால் அது மிக இல்லை. வால்மீகி வருணித்திருக்கிறார், வியாசர் விவரித்திருக்கிறார், நம்மாழ்வார் நன்றாக நவீன்றிருக்கிறார், ஆளவந்தார் ஆச்சரியமாக ஆசாசித்திருக்கிறார், உடையவர் இதை உத்கோஷித்திருக்கிறார், கூறத்தாழ்வான் கூறியிருக்கிறார், பட்டரும் பரவியிருக்கிறார், தேசிகரும் தெரிவித்திருக்கிறார். இப்படியாக இத்தனை ஆச்சாரியர்கள் ஒரே கருத்தை போதித்திருந்தால் அந்த கருத்து மிக முக்கியமாகத்தான் இருந்தாக வேண்டும். எந்த கருத்து? லக்ஷ்மியை தியானிக்கும் போதெல்லாம் அவள் பகவானுக்கு ஏற்றவள் என்பதை முதலில் ஸ்மரிக்க வேண்டும் என்பது இந்த கருத்து. ஏற்க என்ற பதத்தினுடைய பிரதான தாத்பரியம் இதுதான். எல்லாவற்றிலும் ஏற்க என்பது நின்படிக்கெல்லாம் தன்படி ஏற்க என்ற வரியிலே விரைவாக புரிகிற பொருள். அதனால் முதலிலேயே சென்ற வாரங்களிலேயே இந்த அர்த்தத்தை பார்த்து விட்டோம். இப்போது இதை சொல்கிற பூர்வ சுக்திகளிலே மேலும் இரண்டை பார்ப்போம். எம்பெருமானுடைய சரணாகதி கத்தியத்திலிருந்தும் சுவாமி தேசிகனுடைய கத்திய பாஷ்யத்திலிருந்தும் சூக்திகளை சேவிக்க வேண்டும். பிருத்து கத்தியத்திலே பகவன் நாராயணாபிமதானுரூபஸ்வரூபரூபகுணவிபவைஸ்வரியசீலாத்யனவதிகாதிசங்கேயகல்யாணகுணகணாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் என்றுதான் அந்த கத்திய சூர்ணிகையே ஆரம்பிக்கிறது. முதல் சூர்ணிகையில் இதனுடைய அர்த்தம் ஸ்வரூபம் என்கிற தானும் ரூபம் என்கிற வடிவமும் குணம் என்கிற வடிவ பண்பும் விபவம் என்கிற சொத்தும் ஐஸ்வர்யம் என்கிற ஆளுமை சீலம் என்கிற ஒழுக்கம் முதலிய குணங்களும் என்ற ஐந்திலுமே பகவன் நாராயணனுக்கு அபிமதமாகவும் அனுரூபமாகவும் இருப்பாளாம் லக்ஷ்மி. அபிமதம் என்றால் விரும்பத்தக்கது என்று அர்த்தம், அனுரூபம் என்றால் பொருத்தமானது என்று அர்த்தம். அபிமதமான வஸ்துக்கள் அனுரூபமாக வேண்டிய நிர்பந்தம் இல்லை. இது நமக்கு எப்படி தெரிகிறது? தகாத வஸ்துக்களிலே ஆசை கொள்ளுகிற நமக்கு நன்றாகவே தெரிந்திருக்கிறது. இது அபிமதம் வேறு, அனுரூபம் வேறு என்று. அனுரூபமான வஸ்து அபிமதமாக இருக்க வேண்டிய நிர்பந்தம் இல்லை. மருந்து பொருள், ஹிதோபதேசம் முதலியவற்றிலே இதை காண்கிறோம். பிராட்டியோ
பகவானுக்கு அபிமதமாகவும் இருப்பவள், அனுரூபமாகவும் இருப்பவள். இந்த அனுரூபத்தன்மையை ஐந்து படிகளிலே ஸ்வரூபம் முதலிய ஐந்திலே அருளி செய்திருக்கிறாரே எம்பெருமானார். அதை புரிந்து கொள்வதற்காக நாம் இப்போது சுவாமி தேசிகனுடைய கத்திய பாஷ்ய பங்கியை சேவிக்கிறோம். ஸ்வரூபம் ரூபம் குண விபவ ஐஸ்வர்யசீலாத்ஜனபதிகாதிசஜாசங்கேஜ கல்யாண குச்ச இதி த்வந்த்வ. அனுரூபத்வமிக சம்பந்தே சதி பிரகிருஷ்டம் சாதிருஷ்யம். முதலிலே ஸ்வரூப ரூபா என்று ஆரம்பிக்கிற சமஸ்த பதத்துக்கு எப்படி விக்கிரகம் சொல்ல வேண்டும் என்று காண்பித்தார். பிறகு ஏற்க இருத்தல் என்பது இங்கே என்ன என்றால், தொடர்புடன் அதிக ஒப்புமை கொண்டிருத்தல் என்பதாகும். சம்பந்தே சதி பிரகிருஷ்டம் சாதிருஷ்யம் என்று லட்சணம் போல ஒன்றை சொல்லுகிறார். அதை திருஷ்டாந்தம் காட்டி விளக்குகிறார். யதா பரஸ்பர சத்ருஷௌ பிரமாணேங்கித சேஷ்டிதைஹி. இரண்டு பேர் ஒருவருக்கொருவர் சதிருஷமாக இருந்தார்கள். அளவாலும் சமம், செய்கைகளாலும் சமம், காரியங்களாலும் சமம் என்று ராமாயணத்திலே கூறின இடத்தில் போலே. பிறகு வேறொரு விதமாகவும் ஏற்க இருத்தல் என்பதற்கு கருத்து வைத்துக் கொள்ளலாம் என்று காண்பிக்கிறார். யத்வா என்று தொடங்கி ரத்ன காஞ்சன முக்தா பிரபாலாதேரிவ ஸ்வசம்பந்தேன சோபாதிசய ஹேதுத்வ ரூபம் ஔசித்யம் வா. அனுரூபத்தம் என்பதற்கு இன்னொரு அர்த்தமும் சொல்லுகிறார். ரத்தினமும் பொன்னும் ஏற்க இருப்பதாக உலக வழக்கு. எப்படி என்றால், பொன் நகையிலே ரத்தினத்தை பதித்தாலோ அல்லது இரத்தின மாலையை பொற்கம்பியால் கட்டி அமைத்தாலோ அவை ஒன்றுக்கொன்று அழகை கூட்டித் தருகின்றன. தனியாக இருக்கும் ரத்தினத்துக்கும் பொன்னுக்கும் வராத ஒரு புத்தழகு அவற்றினுடைய சேர்த்திக்கு வருகிறது. அதனாலே அவ்விரண்டும் ஏற்க இருப்பதாக சொல்லுகிறோம். பிறகு இன்னொரு உதாரணம் காட்டுகிறார். முக்தா பிரபகலாதே முத்தும் பவழமும் முதலியன போலே என்று. அவை நிறத்தாலோ உருவத்தாலோ ஒப்புமை கொள்ளாவிட்டாலும் ஏற்க இருப்பதாக சொல்லுகிறோம். ஏனென்றால் முத்தையும் பவழத்தையும் சேர்த்து கோர்த்த மாலை தனியான முத்து மாலைக்கும் பவழ மாலைக்கும் இல்லாத ஓர் அழகை பெறுகிறது. அதனால்தானே சம்ஸ்கிருதமும் தமிழும் கலந்த பாஷைக்கு மணி பிரபாள பாஷை என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இவ்விரு உதாரணங்களிலேயும் போல பெருமாளும் தாயாரும் ஏற்க இருக்கிறார்கள் என்றால் தங்கள் சேர்த்தியாலே பரஸ்பரம் சோபையை அதிகமாக்கிக் கொள்ளுகிறார்கள் என்ற கருத்து கிடைக்கும். ஏற்க என்பதற்கு இதுவும் ஒரு கருத்தாகும். இவ்வாறாக ஏற்க இருத்தல் என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டோம். இப்போது ஸ்வரூபம் முதலிய ஐந்தில் ஒவ்வொன்றிலும் பெருமாளும் தாயாரும் ஏற்க இருப்பதாக சொல்கிறாரே உடையவர், அந்த ஐந்திலே ஒவ்வொன்றிலும் ஏற்பு எப்படி என்பதை விளக்குகிறார் அடுத்த பங்கிகளிலே சுவாமி தேசிகன். இங்கே மும்மணி கோவையிலே
நின்படி எல்லாம் தன்படி ஏற்க என்று எல்லாம் ஏற்றதாக சொல்லுவதால் இந்த ஐந்தையும் இங்கே விளக்கியாக வேண்டும். ஸ்வரூபம் ஏற்றதாயிருக்கும், ரூபம் ஏற்றதாயிருக்கும், குணம் ஏற்றதாயிருக்கும், விபவம் ஏற்றதாயிருக்கும், ஐஸ்வர்யசீலாதி பண்புகளும் ஏற்றதாயிருக்கும் இருவருக்கும் என்பதை பகவத் ராமானுஜரே சொல்லிவிட்டார். அதற்கு தாத்பரியத்தை புரிந்து கொள்வதற்காக சுவாமி தேசிகன் அருளுகிறார். முதலிலே ஸ்வரூபத்தில் ஏற்றதாயிருத்தல் என்றால் என்ன என்பதை இந்த வரியாலே பகவத் ஸ்வரூபாதேஹே ஏதத் ஸ்வரூபாதீனாம் யதாக்ரமம் அனுரூப்யம் ஊஹ்யம். யதாக்ரமம் என்றால் ஸ்வரூபத்துக்கு ஸ்வரூபம், ரூபத்துக்கு ரூபம் என்று தனித்தனியாக அனுரூப்யம் சொல்லிக் கொள்ள வேண்டும். தத்ர ஸ்வரூபம் ஸ்வாசாதாரண தர்ம நிரூப்யம் தர்மி. முதலிலே ஸ்வரூபம் என்றால் என்ன என்பதை விளக்குகிறார் வியாக்கியானம் பண்ணுவதிலே வல்லவரான தேசிகன். ஸ்வரூபம் என்பது என்னவென்றால் தனக்கே உரிய பண்புகளுக்கு நிலனாக இருக்கும் தர்மி. அதாவது எந்த வஸ்துவுக்கு இந்த ரூபம் ஐஸ்வர்யம் விபவம் என்றெல்லாம் சொல்லுகிறோமோ அந்த வஸ்து ஸ்வரூபம் என்று சொல்லப்படுவது. இன்னும் சரியாக சொன்னால் அந்த வஸ்துவுக்கு நிரூபகமாக அந்த வஸ்துவுக்கு மட்டும் இருப்பதாக சில பண்புகளை கூறும்போது அந்த பண்புகளுக்கெல்லாம் நிலைகலனான அந்த வஸ்துவுக்கு ஸ்வரூபம் என்று பெயர். பெருமாளின் ஸ்வரூபமும் தாயாரின் ஸ்வரூபமும் பொருத்தமாக இருக்கின்றன என்கிறாரே பாஷ்யக்காரர். ராமானுஜர் அவருடைய கருத்து என்ன என்றால் தஸ்யானுரூப்யம் நானயோர் வித்யதே பரம் இத்யாதிஷு கிராஹ்யம். இவ்விருவரை காட்டிலும் மேம்பட்ட வஸ்துவே கிடையாது என்று ஒரு பிரமாண வசனம் சொல்லுகிறதே, அது முதலானவற்றிலே ஸ்வரூபத்தின் அனுரூபியத்தை பார்க்கிறோம். அந்த பரத்வம் என்பது இவ்விருவரின் ஸ்வரூபத்திலே ஒப்புமை. இதே போல விபுத்தம் முதலியவற்றையும் கொள்ளலாம். ஐந்திலே ஒன்றினுடைய ஒப்புமையை இப்போது புரிந்து கொண்டோம். அடுத்ததாக இரண்டாவது ரூபம் ஹிரண்யவர்ணாம் இத்யாத்யாம்ராதம் தஸ்ய அனுரூபத்வம் ஹி அதிரமணீயத்வ நித்யத்வ அப்ராக்ருதத்வாதி விசிஷ்டம் அத்புததமத்வம். நித்யைவ இத்யாரப்ய விஷ்ணோர் தேஹானுரூபாம் வை கரோத் ஏஷாத்மனஸ்தனும் இதி ச நிகமிதம். இந்த தேசிக சூக்தியினுடைய தமிழ் அர்த்தம் இதோ. ரூபம் என்பது வடிவம், உருவம். உருவம் என்கிற பதமே ரூபம் என்கிற சம்ஸ்கிருத பதத்தினுடைய தமிழ் கொச்சைதான். ஸ்ரீ சூக்தத்திலே ஆரம்பத்திலேயே ஹிரண்யவர்ணாம் என்றிருக்கிறது. ஓம் ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ண ரஜத ஹிரண்யவர்ணாம் என்பதுதான் தாயாருக்கு வேதம் சூட்டும் முதல் அடைமொழி. பிராட்டி பொன்னிற வடிவம் கொண்டவள். பெருமாளினுடைய ரூபத்துக்கு இது எப்படி ஏற்றது என்று கேட்டால், பெருமாளுக்கு பல வடிவங்கள் உண்டு. அதிலே ஹிரண்யஸ்மஸ்துர் ஹிரண்யகேசஹ ஆப்ரணகாத் சர்வ ஏவ சுவர்ணஹ என்று உபனிஷத்திலே ஓதின ஒரு வடிவமும் உண்டு. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்
என்ற மூன்றாம் திருவந்தாதி பாசுரத்திலே பெருமாளுக்கு பொன்மேனி இருப்பதாக கூறியதில் பொன்மேனி என்பதற்கு இப்படியும் அர்த்தம் வைத்துக் கொள்ளலாம். ஹிரண்யவர்ணமான திருமேனி என்று. இவ்விரண்டின்படியும் பார்த்தால் ஒரே நிறம் இரண்டு பேருடைய வடிவங்களுக்கு என்னெல்லாமாயினும் அதை சொல்லவில்லை சுவாமி தேசிகன். நிறப்பொருத்தத்தை சொல்லவில்லை. பெருமாளுக்கு கரிய வடிவமாக இருந்தாலும் தாயாரின் பொன்மேனி அதற்கு ஏற்றிருக்கும் முத்தும் பவழமும் என்ற விடத்திலே சொன்னது போலே பரபாக சோபையாலே என்று சொல்லலாம். ஆனால் இதையும் சுவாமி தேசிகன் அர்த்தமாக சாதிக்கவில்லை. ரூபத்திலே அனுரூபியம் என்பதற்கு நிறப்பொருத்தமும் இல்லை பரபாக சோபையும் அர்த்தமில்லை. இருக்கலாம், சுவாமி தேசிகன் சொன்ன அர்த்தம் அதுவில்லை. இருவருடைய வடிவங்களும் ஏற்றிருப்பதை சுவாமி தேசிகன் எப்படி விளக்குகிறார் என்றால் அதிரமணீயத்வ நித்யத்வ அப்ராகிருதத்வாதி விசிஷ்டம் அத்புதமத்வம் என்று அந்த அனுரூபத்தை விளக்குகிறார். அதி ரமணீயத்துவம், நித்யத்துவம், அப்ராகிருதத்துவம் முதலியவற்றால் வந்த அற்புதத்தன்மை இரண்டுக்கும் இருப்பதால் இரண்டு வடிவங்களுக்கும் அவை ஏற்க இருக்கின்றன. இரண்டு வடிவங்களும் மிக அழகாக இருக்கின்றன. இரண்டும் அழிவே இல்லாமல் நித்தியமாக இருக்கின்றன. இரண்டும் பஞ்சபூதங்களால் ஆகாமல் அப்ராகிருதமாக இருக்கின்றன. இந்த காரணங்களாலே இருவரது வடிவங்களும் அத்தி அற்புதமாக இருக்கின்றன. இவ்வாறாக பெருமாளின் ரூபத்துக்கு ஏற்க இருக்கிறது தாயாரின் ரூபம் என்று தேசிகனுடைய விளக்கம். இவ்வாறாக ஸ்வரூபம் ரூபம் என்ற இரண்டிலும் ஆணுரூபியத்தை புரிந்து கொண்டோம். அதற்கு பிறகு மூன்றாவதாக ரூபகுணம் என்பதில் உள்ள ஆணுரூபியத்தை விளக்குகிறார் சுவாமி தேசிகர். அத்ர ரூப பதானந்தரோ குணசப்த சௌந்தர்யாதி திவ்ய குண விக்ரஹ பர குணத்ருபகுணாச்சாபி ப்ரீதிர் பூஜோ வ்யவர்த்ததா இதிவதி. விக்ரஹ குணானாம் ஸ்வரூப குணானாம் ச ப்ருதங் நிர்தேஷஹ ப்ரீத்யதிஷய த்யோதனார்த்தஹ. ஸ்வரூபம் ரூபம் குணம் என்று மூன்றாவதாக குணத்தை சொல்லிவிட்டு மறுபடியும் விபவம் என்று ஆரம்பித்து ஐந்தாவதாகவும் கல்யாண குணம் என்று இரண்டாம் தடவை கூறியது ஏனோ என்று கேட்டால் மூன்றாவதாக சொன்ன குணம் வேறு, ஐந்தாவதாக சொன்ன குணம் வேறு என்று அர்த்தம் எழுதுகிறார். மூன்றாவதாக சொன்னது ரூபகுணம், ஐந்தாவதாக சொன்னது ஸ்வரூப குணம் என்று பாகுபடுத்துகிறார். ரூபகுணம் என்றால் அழகு, மென்மை, வாசனை முதலிய வடிவத்து பண்புகள். ஸ்வரூப குணம் என்றால் அன்பு, பொறுமை முதலிய பண்புகள். இப்படி ரூபகுணம் என்றும் ஸ்வரூப குணம் என்றும் இரண்டு விதமாக பகுப்பாடு பண்ணலாமா என்று கேட்டால் குணத்ரூபகுணாச்சாபி என்று ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்திலே இந்த விபாகம் இருப்பதாலே இது பிராச்சீனமான விபாகமாகிறது, நிறைய பேர் இப்படி பண்ணுகிறார்கள் என்கிறார். இருந்தாலும் கூட இரண்டையும் சேர்த்து கூறியிருக்கலாமே குணம் என்று ஒரே பதத்தாலே என்று கேட்டால் எவ்வளவு பொருத்தம், எவ்வளவு ஏற்பு என்று அதிலே இருக்கிற ஒரு மிகுதி, ஒரு அதிசயம் அது விளங்குவதற்காக தனித்தனியே இரண்டு வகை குணங்களை கூறியிருக்கிறாராம் உடையவர். பிரதங் நிர்தேச
பிரீத்யதிசயத்யோதனார்த்தஹ என்று. இவ்வாறாக ஸ்வரூபம், ரூபம், வடிவம், வடிவ ரூபம்தான் வடிவம், வடிவ பண்பு என்ற மூன்றிலுமே திவ்யபதிகளுக்கு பொருத்தத்தை புரிந்து கொண்ட பின் நாலாவதாக விபவ பொருத்தம் என்பதை விளக்குகிறார். விபவ பணிபதி பணம் வாகனம் இத்தியாதிபிருக்தம் விபூதி த்வயம் யதோக்தம் அஸ்யாமமதசேஷம் ஹி விபூதிருபயாத்மிகா இதி உக்தம் ச ஸ்ரீராமமிஸ்ரைஹி உபயாதிஷ்டானம் சைகம் சேஷித்வம் இதி. ஏவம் த்வயோர் விபவஸ்யைகத்வேபி தானுரூப்யவசனம் அந்யூனானதிரிக்த விபூதிமத்வபரம். விபவம் என்றால் என்ன என்றால் உதாரணத்தின் மூலம் விளக்குகிறார். ஆதிசேஷனே படுக்கை, வேதாத்மாவான பக்ஷிராஜனே வாகனம் என்று இவ்வாறாகவெல்லாம் இருக்கும் வைபவம் தான் இங்கே விபவம் எனப்படுகிறது. ஆளவந்தாருடைய சதுஸ்லோகியினுடைய முதல் ஸ்லோகத்திலே காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி ஷய்யாசனம் வாகனம் என்று ஆரம்பித்து லக்ஷ்மியினுடைய விபவத்தை, லக்ஷ்மிக்கும் பகவானுக்கும் பொதுவாக இருக்கிற விபவத்தையும் சுவாமி யாமுனாச்சாரியர் விளக்குகிறார் அல்லவா, அதை மேற்கோளாக காட்டி நித்திய விபூதி, லீலா விபூதி என்று வழங்கப்படும் இரண்டு விபூதிகளையும் தன் சொத்தாக கொண்டமை என்று அர்த்தம் சொல்கிறார். வித்யாதிபிருக்தம் விபூதி த்வயம், நித்திய விபூதி என்பது ஸ்ரீ வைகுண்ட லோகம், லீலா விபூதி என்பது பிருத்திவியாதி சதுர்தச லோகங்கள், அண்டங்கள், பிரம்மாண்டங்கள் எல்லாம். இவை எல்லாமே தனக்கு சேஷமாக கொண்டமை என்பது அவளுடைய விபவம். அது அவருடைய விபவமும் கூட, அதனால்தான் விபவத்திலே அனுரூப்யம். ஸ்ரீராமமிஸ்ரர் என்ற சோமாசியாண்டான் விளக்கியது போலே தம் இருவரிடத்திலும் ஒரே சேஷித்வம் இருக்கிறது என்பது உபஜாதிஷ்டானந்த ஏகம் சேஷித்வம் என்பது வேறொரு பிரமாணத்திலே அஸ்யா மமச்ச சேஷம் ஹி விபூதி ஹி உபயாத்மிகா என்பது இவை எல்லாமே திவ்ய தம்பதிகள் இருவருக்கும் ஒன்றாக இருப்பதாலே விபவ பொருத்தம் அதிகமாக இருக்கிறது என்கிறோம். இதிலே ஒரு சந்தேகம் கிளம்பக்கூடும். ஒன்றாகவே இருப்பதை பொருந்தி இருப்பது என்ற பதத்தால் சொல்லலாமோ? பேதமே இல்லை என்றல்லவா சொல்ல வேண்டும்? கூட்டு சொத்து, சம ஆஸ்தி, பொருத்தமுள்ள செல்வம் என்று மூன்று பதங்களை சொல்லி பார்த்தால் இந்த மூன்றுக்கும் பரஸ்பரம் தெளிவாக வித்தியாசம் இருக்கிறதே. ஒன்றாயிருப்பதை பொருத்தமாயிருப்பதாக சொல்லக்கூடாதே என்று வினவினால் அதற்கான சமாதானத்தை அருளி செய்கிறார். அந்யூன என்று தொடங்கி அந்யூனானதிரிக்த விபூதிமத்வபரம்,
ஏற்ற தாழ்வு இல்லாததாலே விபவ பொருத்தம் இருப்பதாக கூறலாம் என்று. அதாவது கூடவோ குறையவோ இல்லாமை என்பதையே ஏற்பு ஆணுரூபியம் என்று கூறக்கூடும் என்று சொல்கிறார். கிடையாது, வெவ்வேறாக இருந்து பொருந்தி இருந்தால்தான் ஏற்க இருப்பதாக சொல்லலாம் என்று யாராவது பிடிவாதம் பிடித்தால் அவர்களையும் ஒப்ப வைக்கும்படி வேறொரு விதமாகவும் திவ்ய தம்பதிகளுக்கிடையே இருக்கிற விபவ பொருத்தத்தை விளக்கப் போகிறார் அடுத்த வாக்கியத்திலே. இந்த அடுத்த வாக்கியம் யத்வா அர்த்தோ விஷ்ணுரியம் வாணி இத்யாதிபிஹி லௌகிக தம்பதி ந்யாயேன விபஜ்ய நிர்திஷ்டோ விபூத்யம் ஸஹ ஸ்வாசாதாரண விபூஷிகஞ்ச விபவஹ நிதி பத்மோ நிதி சங்கஹ சதுர்தந்தி கஜஸ்ததா கல்யாண சர்ப்பஸ் பஞ்சாஸ்யஹ சிக்லீதோ க்ரஹரக்ஷகஹ இத்யாதி ச புராண பிரசித்தம் ஆனுரூப்யம் இஹ யதார்ஹம் க்ராஹ்யம். இதில் முதல் வாக்கியத்தை மட்டும் இப்போது மொழிபெயர்த்து பார்ப்போம். ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே பிராட்டி சொல் என்றால் பெருமாள் பொருள் என்று தொடங்கி இவ்விருவருக்கும் விபவத்தை பிரித்து கூறியது உண்டு. அந்த பிரிவின்படியும் இருவருக்கும் விபவம் பொருத்தமாக இருக்கிறது என்று உபபாதிக்கிறார். இது தவிரவும் இருவருடைய விபவத்திலும் பேதமும் சொல்ல முடியும். எப்படி என்றால், திருவாபரணங்கள் முதலிய விபவங்களிலே தனித்தனியாக வைத்துக் கொண்டிருப்பதாலே வந்த வேறுபாடு இருக்கவே இருக்கிறது. இருவருக்கும் கிரீட்டம் இருந்தாலும் வெவ்வேறு கிரீட்டம் தானே. பெருமாளுக்கு இருக்கும் வனமாலை என்ற அணி தாயாருக்கு கிடையாதே. தாயாருக்கு இருக்கும் மூக்குத்தி என்ற அணி பெருமாளுக்கு கிடையாதே. ஆகையாலே விபவம் ஒன்றேயாக இல்லாமல் பொருந்தியதாக இருக்கிறது என்பதிலும் விவாதம் வேண்டியதில்லை. இதுவரை நாலு விஷயங்களிலே பொருத்தம் பார்த்தாச்சு. ஸ்வரூபத்திலே பொருத்தம், ரூபத்திலே பொருத்தம், ரூப குணத்திலே பொருத்தம், விபவத்திலே பொருத்தம். கடைசியாக ஐந்தாவதாக ஐஸ்வர்யம் சீலம் முதலிய கல்யாண குணங்களிலும் இருவருக்கும் பொருத்தம் என்று ஸ்ரீபாஷ்யக்காரர் கூறியிருப்பதை தன்னுடைய கத்திய பாஷ்யத்திலே இவ்வாறு விளக்குகிறார் சுவாமி தேசிகன். அவருடைய பங்கு இப்பொழுது ஐஸ்வர்யே சீலே ச அன்பிதேன ஆதிசப்தேன பரத்வ சௌலப்ய உபயிக குணவர்க்கத்வய சங்கிரஹ சர்வைஸ்வர்ய குணோபேதா நித்யம் தத்தர்ம தர்மிணி இத்யாதிபிரே தத் சித்திஹி அத்ர பரஸ்பரேச்சா விகாதாபாவாத் ஐஸ்வர்யம் அனுரூபம் சீலம் ச குஹாதிஷு ராமஸ்யேவ த்ரிஜதாதிஷு தஸ்யா பிரசித்தம் ஏவம் பதிபாரார்த்தயுக்த ததிதர சர்வசேஷித்வ அன்பிதானாம் அன்யேஷாமபி குணானாம் ஆனுரூப்யம் சுகமம். கல்யாண குணங்களை கூறும்போது
ஐஸ்வர்யம் ஷீலம் என்று இரண்டை நிதர்சனமாக காண்பிக்கிறார். ஐஸ்வர்ய ஷீலா ஜனவதிக என்று சொல்லும் பொழுது அந்த ஆதி என்று ஒன்று வருகிறதே, அது சீலம் என்கிற பதத்தில் மாத்திரம் அன்வயிக்கிறதா ஐஸ்வர்யத்திலும் சேர்ந்து அன்வயிக்கிறதா என்று நமக்கு பிரமம் ஏற்படக்கூடும். ஐஸ்வர்யே சீலேச்ச அன்விதேன ஆதிசப்தேன என்று ஐஸ்வர்யம் சீலம் முதலிய என்று இரண்டை நிதர்சனமாக பாஷ்யக்காரர் காண்பிக்கிறார் என்று முதலில் தெளிவிக்கிறார். எதற்கு ரெண்டு நிதர்சனம் என்றால் அதையும் விளக்குகிறார். கல்யாண குணங்களிலே இரண்டு வகுப்புகள் உண்டு, இரண்டு பிரிவுகள் உண்டு. முதல் வர்க்கத்திலே பரத்வம் என்கிற மேன்மைக்கு தேவையான குணங்கள் இருக்கும். ஐஸ்வர்யம் என்பது அதில் எடுத்துக்காட்டு. இரண்டாம் வர்க்கத்திலே சௌலபியம் என்கிற எளிமைக்கு தேவையான குணங்கள் இருக்கும். சீலம் அதாவது நீர்மை என்பது இரண்டாம் வர்க்கத்திலே எடுத்துக்காட்டு. முதல் வர்க்கத்திலே ஐஸ்வர்யம் சர்வஜ்ஞத்வம் வீரியம் முதலியவை இருக்கும். இரண்டாம் வர்க்கத்திலே சௌலபியம் சௌஷீல்யம் காருண்யம் முதலியவை இருக்கும். இவ்விரண்டு குணவர்க்கங்களிலும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் பொருத்தம் எப்படி என்பதை விளக்குகிறார். ஐஸ்வர்யம் இருவருக்கும் பொருந்தியிருக்கிறது என்றால் எப்படி? இவளும் ஈஸ்வரி அவரும் ஈஸ்வரர், அதாவது இவளும் லோக நாயகி அவரும் லோக நாயகர் என்பது மட்டுமன்று பொருத்தம் என்பது மேலும் கூட. சர்வைஸ்வர்யம் என்றால் என்ன என்று பார்த்தால் அவ்யாகதேச்சம் சர்வ நியந்திருத்வம், அதாவது ஐஸ்வர்யம் என்ற பதத்துக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால் தடையற்ற விருப்பத்துடன் கூடிய முழு ஆளுமை என்று அர்த்தம். இவன் விரும்புவதற்கு தடையே இருக்காது, அது ஐஸ்வர்யத்தில் சேர்ந்தது. அப்படியானால் அது பெருமாள் தாயார் என்று இரண்டு பேருக்கு இருந்தால் எப்படி ஏற்கும்? இருவருடைய விருப்பங்களிலே எவருடையது தடையற்றதாயிருக்கும் என்று ஒரு கேள்வி எழுகிறது. ஏற்பு ஆணுரூபியம் என்பதே பரஸ்பரம் விருப்பத்துக்கு தடையின்மை என்பதுதான் என்று விளக்குகிறார். அவருடைய ஐஸ்வர்யம் என்ற படிக்கேற்ப இவளுடைய ஐஸ்வர்யம் என்றபடி இச்சா விகாதம் இல்லாமல் இருக்கிறது, விருப்பத்துக்கு தடையில்லை. அது சரி, சீலத்திலே ஏற்றிருப்பது என்றால் என்ன? சீல பொருத்தம் என்று எதை சொல்லுகிறோம் என்று கேட்டால் அதை விவரிக்கிறார். குஹாதிஷு ராமஸ்யேவ த்ரிஜதாதிஷு தஸ்யாஹ என்று ராமனுக்கு குஹன் முதலியோரிடம் இருந்த சீலம், அதே போல சீதைக்கு த்ரிஜடை முதலியோரிடம் இருந்தது என்ற உதாரணத்தின் மூலம் சீல பொருத்தத்தை புரிய வைக்கிறார். சீலம் தம்மை விட தாழ்ந்தவரிடமும் எளிமையுடன் கலந்து பழகுகிற குணம். ஐஸ்வர்யம் சீலம் தவிர நிறைய கல்யாண குணங்கள் இருக்கின்றன. அனவதிக அசங்கேத கல்யாண குணங்கள், ஆனால் அவை ஒவ்வொரு குணத்திலும் பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் குண பொருத்தம் சொல்லி பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆணுரூபியம் சொல்லும்போது இருவருக்கும் ஏகரூபம் என்று சொல்லிவிடக்கூடாது. ஒரே மாதிரி இருப்பது வேறு, தகுந்த மாதிரியாக இருப்பது என்பது வேறு. தாயாருக்கு
கணவனுக்கு பரதந்திரையாக இருத்தல் என்ற ஒரு கல்யாண குணம் இருக்கிறதே, அது பெருமாளுக்கு கிடையாது என்று குறுக்கிட வேண்டாம். பதி பாரார்த்திய யுக்த ததிதர சர்வசேஷித்வ அன்விதானாம் அந்யேஷாமபி குணானாம் அனுரூப்யம் என்கிறார் தேசிகம். பெருமாளின் சுவாதந்திரத்துக்கு ஏற்றதாக தாயாரின் சுவாதந்திரம் இருக்கிறது என்பதற்கே அவளுக்கு பதி பாரதந்திரியமும் அந்யத்ர சுவாதந்திரியமும் இருக்கிறது என்பதுதான் அர்த்தம். அப்படி இருந்தால்தான் அது ஏற்பு. அதே மாதிரி பெருமாளுக்கு சர்வசேஷித்துவம் இருக்கிறது, தாயாருக்கு அதற்கு பொருத்தமான சர்வசேஷித்துவம் என்றால் பெருமாள் தவிர மற்றவர்களுக்கெல்லாம் அவள் சேஷி என்று அர்த்தம். அங்கங்கே இருக்கிற வாசிகள் கூட அவளுடைய ஏற்பை ஆணுரூபியத்தை உறுதிப்படுத்துகின்றன. ஒவ்வொரு கல்யாண குணத்திலும் ஏற்புடைய கல்யாண குணத்தை கொண்டவள் பிராட்டி என்பதிலே குறை கிடையாது. இவ்வாறாக எம்பெருமானார் கத்யத்திலே கூறிய ஸ்வரூபாதிகள் ஐந்திலுமே பெருமாளுக்கும் தாயாருக்கும் உள்ள பொருத்தத்தை சுவாமி தேசிகன் கத்ய பாஷ்யத்திலே விளக்கியபடியே அனுபவித்தோம். சுவாமி தேசிகனுடைய இந்த மும்மணிக்கோவை வரிக்கு, நின்படிக்கெல்லாம் தன்படி ஏற்க என்கிற வரிக்கு சுவாமி தேசிகனே அர்த்தம் எழுதினார் போல் இருக்கிறது இந்த கத்திய பாஷ்ய வரிகள். சுவாமி தேசிகனுடைய வியாக்கியான கருத்துகள் நமக்கு இங்கே முக்கியமாக இருப்பதாலே அரை மணி நேரம் இதற்கு ஒதுக்கியது சரிதான். இப்பொழுது அடுத்த விஷயத்துக்கு போவோம். ஏற்க என்பதற்கு மூன்றாவது அர்த்தம் உவப்பாகா என்று. இந்த அர்த்தம் வழக்காற்றிலே காண கிடைக்கவில்லை, ஆனாலும் அகராதிகள் காட்டுகிற அர்த்தம். இங்கே நாம் அதை எடுத்துக்கொள்வதற்கு என்ன காரணம் என்றால் அது பூர்வாச்சாரிய சூக்திகளிலே பேசப்படுகிறது. இது பெருமாளின் படிக்கெல்லாம் தாயாரின் படி உவப்புக்காக இருக்கும் என்பது. ஒரே ஒரு சூக்தியை மட்டும் இன்றைக்கு பார்ப்போம். அனுஜனுரனுரூபரூபசேஷ்டநயதிசமகமிந்திராகரிஷ்யதி அசரஸ்மதவாப்ரியம் பவிஷ்ணு த்ருவமகரிஷ்யதசங்கராஜநர்ம. இது ஸ்ரீரங்கராஜஸ்தலத்திலே உத்தர பதக்கத்திலே இருக்கிற ஸ்லோகம். இதன் அர்த்தம், ரங்கராஜனே நீ அவதரிக்கும் போதெல்லாம் ஒத்த வடிவத்துடனும் ஒத்த செயல்களுடனும் இந்திரையும் கூட வராமல் போயிருந்தால் உன் விளையாட்டு சுவை குன்றியதாகவோ விருப்பமற்றதாகவோ போயிருக்கும் என்று அர்த்தம். இந்த ஸ்லோகத்திலிருந்து என்ன தெரிகிறது? ஏற்க உன்னோடு அவதரித்தருளி என்ற மும்மணிக்கோவை வரியிலே ஏற்க என்பதற்கு உவப்பாக என்ற அர்த்தத்தை கொள்ள தகும் என்று தெரிகிறது. அனுஜனுரனுரூபரூபசேஷ்டா. பிராட்டியானவள் அனுஜனுகும் ஒவ்வொரு அவதாரத்திலும் அனுரூபா ஏற்றிருக்கிற ரூபசேஷ்டா, வடிவமும் செயலும் கொண்டவள் என்கிறார் பராசர பட்டர். அது மட்டுமன்றி
துவமகரிஷ்ய தரங்கராஜ நர்ம, உன்னுடைய நர்மமானது அசரசமாகவோ அப்பிரியமாகவோ போயிருக்குமே, அவள் வராமல் போயிருந்தால் என்று அவள் வருவதாலே உவப்பு ஏற்படுகிறது என்பதை விளக்குகிறார். அடுத்ததாக ஏற்க என்பதற்கு நாலாவது அர்த்தம் இசைவாயிருக்க, அனுகூலமாக என்பது. இதையும் ஒரே ஒரு ஸ்லோகம் மூலம் மிக சுருக்கமாக விவரிக்கலாம். மகாபாரதத்திலே ருக்மிணி பிராட்டிக்கும் லக்ஷ்மி தேவிக்கும் ஒரு உரையாடல் நடைபெறுகிறது. ருக்மிணியே லக்ஷ்மியின் அவதாரமானதாலே இந்த சம்வாதத்திலே நமக்கு சுவாரஸ்யம் தட்டுகிறது. தான் எந்தெந்த இடத்திலே வசிப்பேன் என்பதை லக்ஷ்மியே ருக்மிணிக்கு கூறுவதாக அந்த உரையாடல். அதிலிருந்து ஒரு ஸ்லோக பாதம், ஒரு ஸ்லோகத்தினுடைய ஒரு வரி, லக்ஷ்மி திருவாய் மலர்ந்தருளுவது நாராயணே த்வேகமனாவபாமி. பிராட்டி நாராயணனிடம் ஒரே மனதுடன் வாழ்கிறாளாம். ஒரே மனசு என்றால் அவருக்கு அனுகூலமாக ஒத்த மனசுடன் என்று அர்த்தம் சொல்லலாம். அல்லது மனசிலே சஞ்சலம் ஏற்படாமல் தீர்மானத்துடன் என்றும் அர்த்தம் சொல்லலாம். முதல் அர்த்தப்படி பார்த்தால் அதுதான் நமக்கு இப்பொழுது தேவை. அவள் ஏற்க இருக்கிறாள். சீதை ராமாயணத்திலே சொல்வது போல அனுவிரதையாக இருக்கிறாள். இந்த அர்த்தம் சொல்லும் போது நின்படிக்கெல்லாம் தன்படி ஏற்க என்கிற வரிக்கு அர்த்தம் இந்த மாதிரி ஆகும். உன்னுடைய பிரகாரங்களுக்கு எல்லா விதத்தாலேயும் தன் பிரகாரத்திலேயே அனுகூலையாயிருக்க என்று. கடைசியாக ஐந்தாவது அர்த்தம் ஏற்க என்றால் சீகரிக்க, ஏற்றுக்கொள்ள, வாங்கிக் கொள்ள என்று அர்த்தம். பகவானுடைய படிகளிலே ஒன்று நாம் ஆத்ம சமர்ப்பணம் பண்ணும் போது சரணாகதி. ஆத்மாவையும் ஆத்ம ரக்ஷண தரத்தையும் ஆத்ம ரக்ஷண பலத்தையும் ஏற்கும் சுவாமியான படிப்பு. இதுவே பரநியாசம் என்கிற யாகத்திலே உத்தேசிய தேவதையான படி அவருக்கு இருக்கிறது. இந்த படிக்கும் பிராட்டியானவள் தன்படியாகவே எல்லாவற்றையும் ஸ்வீகரிக்கிறாள், ஏற்றுக்கொள்ளுகிறாள். எல்லாவற்றையும் என்றால் ஆத்மாவையும் ஆத்ம ரக்ஷா பரத்தையும் ஆத்ம ரக்ஷா பலத்தையும் ஏற்கிறாள், ஸ்வீகரிக்கிறாள். தன் வஸ்துவை தானே நம்மிடமிருந்து வாங்கிக் கொள்ளுகிறாள். இங்கே ஸ்ரீமத் ரகசியத்ரயசார வரி ஆத்மஹவிருத்தேஷ்ய ரூபமாய் சேஷத்வ பிரதிசம்பந்திகளுமாய் அதடியாக வருகிற கைங்கரியத்துக்கும் இலக்காய்கொண்டு பிரதான பிராப்தியருமாயிருப்பார் இவ்விசிஷ்டதம்பத்திகள் என்று துவயாதிகாரத்திலே இந்த பங்கி. இந்த திவ்ய தம்பதிகள் இருக்கிறார்களே, அவர்கள் முதலிலே ஆத்மஹவிர் உத்தேசிய ரூபமானவர்கள். ஆத்மா என்கிற ஹவிஸ்வை நாம் சமர்ப்பிக்கும் பொழுது அதற்கு உத்தேசிய தேவதையாக இருப்பவர்கள் திவ்ய தம்பதிகள். இரண்டாவதாக சேஷத்வ பிரதிசம்பந்திகள், நமக்கு இருப்பது சேஷத்துவம், அவர்களுக்கு இருப்பது சேஷித்வம், அதனால் அவர்கள் சேஷத்துவத்துக்கு பிரதிசம்பந்திகள். மூன்றாவதாக அதடியாக செய்கிற கைங்கரியத்துக்கு இலக்கானவர்கள், நாம் கைங்கரியம் பண்ணுபவர்கள், அவர்கள் இருவரும் கைங்கரியத்தை ஸ்வீகரிப்பவர்கள், கைங்கரியத்தால்
பிரீத்தி அடைபவர்கள். நாலாவதாக பிரதான பிராப்தியர்கள். பிராப்தியர் என்றால் முடிவாக அடையத் தகுந்தவர். நாம் மோட்ச சாம்ராஜ்யத்திலே திவ்ய தம்பதிகளுடைய திருவடிகளை அடைகிறோம். அதனால் அவ்விருவரும் பிரதான பிராப்தியர். விசிஷ்ட தம்பதிகள் இருக்கிறார்களே, திவ்ய தம்பதிகள், இவர்கள் இப்படி ஏற்க இருப்பதாலே, ஏற்க என்பதற்கு ஸ்வீகரிக்க என்கிற அர்த்தம் ஒத்து வருகிறது. உத்தேஷ்யத்வம் ஜனனி பகதோ என்று ஸ்ரீஸ்துதியிலே ஆத்ம ஹவிஸ்வமர்ப்பண யாகத்திலே திவ்ய தம்பதிகள் இருவருமே உத்தேசியர்கள், இருவருக்குமே உத்தேசியத்துவம் உண்டு என்று சொன்னதன் கருத்து இது. அவன் எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறானோ அப்படிக்கே எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறாள் என்று அன்வயிக்க வேண்டும். இன்னொன்று, தமிழிலே அமுதுபடி, சாத்துபடி, மண்டகப்படி என்று பரிபாஷ பதங்களை கோவில்களிலே அடிக்கடி கேள்விப்படுகிறோம். அமுதுபடி என்றால் ஆலயங்களுக்கு அளிக்கப்படும் அரிசி என்கிறது தமிழகராதி. சாத்துபடி என்றால் மாலை முதலியன சாத்தி அலங்கரித்தல். மண்டகப்படி என்றால் மண்டபத்திலே பெருமாளை ஏழை பண்ணி அவனுக்கு உரியதாக அந்த மண்டபத்தை ஆக்குதல். இந்த பதங்களிலே படி என்றால் உபசார சமர்ப்பணம் என்று அர்த்தமாகிறது. பகவானின் படிக்கெல்லாம் தன் படியை தாயார் ஸ்வீகரிக்கிறாள். நின் படிக்கெல்லாம் தன் படியேற்க, பெருமாளின் ஒவ்வொரு படிக்கும் தாயாரின் படி இருக்கிறது. பெருமாளின் படியே தாயாரின் படி என்னவில்லை, பெருமாளின் ஒவ்வொரு படிக்கும் தாயாருக்கும் படி உண்டு என்கிறோம். அந்த படியை அவள் ஏற்றுக்கொள்கிறாள் என்பது நின்படிக்கெல்லாம் தன்படி ஏற்க என்றதனுடைய அர்த்தமாகிறது. இதுவரை ஏற்க என்பதற்கு ஐந்து அர்த்தங்களை புரிந்து கொண்டோம். ஒப்புக்கொள்ள என்று ஒன்று, ஒத்துப்போக என்று இரண்டாவது, உவப்பாக என்று மூன்றாவது, பொருத்தமாக என்று நாலாவது, பெற்றுக்கொள்ள வாங்கிக்கொள்ள என்று ஐந்தாவது. இந்த ஐந்தையும் லட்சுமி பண்ணுகிறாள் என்பதற்கு நிறைய பூர்வாச்சாரிய சூக்திகள் துணை நின்றன. இந்த ஐந்து அர்த்தங்களிலே மூன்றாவது தவிர மற்ற நாளும் இன்றைக்கும் தமிழிலே வழக்காரிலே இருக்கிற அர்த்தங்களானபடியினாலே நமக்கு இந்த அர்த்தங்கள் ருசிக்கின்றன. இந்த அர்த்தங்கள் பொருத்தமான அர்த்தங்கள் என்று தோன்றுகின்றன. உதாரணமாக, நீ சொல்வதை நான் ஆட்சேபிக்கவில்லை, ஏற்கிறேன் என்று சொல்கிறோம். முதல் அர்த்தம் கிடைத்தது. பிறகு, நான் கிரகஸ்த தர்மத்தை ஏற்கிறேன். இரண்டாவது அர்த்தம் கிடைத்தது. மனைவி கணவனுக்கு ஏற்க இருக்கிறார். இன்னொரு அர்த்தம் கிடைத்தது. நீ கொடுத்ததை நான் ஏற்கிறேன். நாலு வாக்கியங்கள் சொல்லி பார்த்தோம். ஏற்க என்பதற்கு நாலு வெவ்வேறு அர்த்தங்கள் இருப்பதை பார்க்கிறோம். இன்னொன்றையும் கவனிக்க வேண்டும். ஏற்க என்பதற்கு வெவ்வேறு அர்த்தங்கள் சொல்லும் போது எல்லாம் என்பதற்கும் அர்த்தம் லேசாக மாறுகிறது. ஒரு தடவை சொல்லி பார்ப்போமா? எல்லாவற்றையும் ஒப்புக்கொள்ள, எல்லா வகையாலும் போக, எல்லாமே உவப்பாக, எல்லாவற்றுக்கும் பொருந்தும்படியாக, எல்லாவற்றையும் ஸ்வீகரிக்க. எல்லாம் என்பது அவ்யஜமாக இருப்பதாலே இந்த விபக்திகள் எல்லாம், வேற்றுமை உறுப்புகள் எல்லாம் நாம் சேர்த்து எல்லாமே அர்த்தமாவதற்கு இடம் தருகிறது இந்த எல்லாம் என்பது. எல்லாம் என்றும் எல்லாவற்றையும் என்றும் அர்த்தம், எல்லாவற்றுக்கும் என்று அர்த்தம். இதே போல தன்படி என்பது ஒரு தடவை பெயர் சொல்லாகவும் ஒரு தடவை வினையச்சமாகவும் வருகிறது. வினையச்சம் என்றால் கிரியா விசேஷனம்.
நின்படிக்கு என்பதை ஒரு இடத்திலே உன்னுடைய பிரகாரத்துக்கு என்று சதுர்த்தியாக அர்த்தம் சொல்கிறோம், இன்னொரு இடத்திலே உன் படிக்கானதெல்லாம் என்றும், இன்னொரு அர்த்தத்தில் உன் வழிக்கு வந்தாள் என்பதற்கு உன் வழியில் வந்தாள் என்று சப்தம் அர்த்தம் வருவது போல, இங்கேயும் நின் படிக்கு என்றால் நின் படியில் என்று வெவ்வேறு அர்த்தம் சொல்ல வேண்டியிருக்கிறது. தவிரவும் ஏற்க என்பதற்கு எழுவாய் சொல் கர்த்திருப்பதம் எது, யார் ஏற்கிறார், எது ஏற்கிறது என்றால், பொருந்த என்று அர்த்தம் சொல்லும் போது தன் படி என்பது கர்த்தாவாகிறது, அந்த படியானது பொருந்துகிறது. ஒப்புக்கொள்ள என்று அர்த்தம் சொல்லும் பொழுது தாயார் ஒப்புக்கொள்ளுகிறாள், கர்த்தரா தாயார். இப்படியெல்லாம் இலக்கணத்தை இட்டு வித்தியாசங்களை புரிந்து கொண்டால் இவற்றையெல்லாம் சேர்த்து முழுவதிக்கும் அஞ்சு அர்த்தங்கள் இவ்வாறாகும். நின்படிக்கெல்லாம் தன்படி ஏற்க என்கிற வரிக்கு இப்பொழுது ஐந்து அர்த்தங்கள், ஏனென்றால் ஏற்க என்பதற்கு ஐந்து அர்த்தங்கள். முதல் அர்த்தம், உன் வகைக்கு நீ பண்ணுவதையெல்லாம் தனக்கே உரிய வகையில் லக்ஷ்மி அங்கீகரிக்க என்பது முதல் அர்த்தம். இரண்டாவது அர்த்தம், உன் படிக்கு எல்லா வகையாலும் தன்னுடைய ரீதியிலே லக்ஷ்மி ஒத்துப்போக. மூன்றாவது அர்த்தம், உன் படிக்கெல்லாம் தன்படி உவப்பாக லக்ஷ்மி அவதரித்து. நாலாவது அர்த்தம், உன்னுடைய எல்லா வகைகளுக்கும் தன் வகைகள் பொருந்தும்படியாக லக்ஷ்மி இருந்து. ஐந்தாவது அர்த்தம், உன் படிக்கு நீ சுவீகரிப்பதையெல்லாம் தன்படி லக்ஷ்மி தானும் சுவீகரிக்க. இந்த ஐந்து அர்த்தங்களையும் பிரமாணங்களை கொண்டும் இந்த வரியிலுள்ள சொல் அமைப்புகளை கொண்டும் பொருந்துவிட்டு பார்ப்பது இன்றைக்கு இலக்கிய விருந்தாக அமைந்தது. கூடவே இலக்கணமெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், பிராட்டியை பற்றி நமக்கு ஐந்தாறு சம்பிரதாய அர்த்தங்களும் இருந்தன, அவற்றை இப்போது சுருக்கமாக பார்ப்போம். முதல் அர்த்தம், தாயாருடைய அங்கீகாரம் பெற்றுத்தான் பெருமாள் உலக படைப்பு முதலிய எல்லா லீலைகளையும் பண்ணுகிறார். அரசாங்கத்திலே ஜனாதிபதியினுடைய அனுமதியை பெற்று மந்திரிசபை பணியாற்றுகிறது என்பதோடு ஒப்பிட்டு பார்த்தால் தாயார் மேலதிகாரி போல தோன்றுகிறது. உண்மையிலே மேலதிகாரியான பெருமாளே இப்படி தாயாரை தூக்கி வைக்கிறார். இது ஒரு சம்பிரதாய அர்த்தம். இரண்டாவது, குணங்களிலே மட்டுமில்லாமல் ஸ்வரூபத்திலும் வடிவத்திலும் வடிவ பண்பிலும் விபவத்திலும் என்று ஒவ்வொன்றிலுமே பெருமாளின் படிக்கு ஏற்ப தாயாரின் படி இருக்கும். இதற்கு முன் வாரங்களில் அர்த்தம் சொல்லும் பொழுது படி என்பதற்கு குணம் என்று அர்த்தம் சொல்லி குணப்பொருத்தத்தை மட்டும் அதிகமாக பார்த்தோமே, அதோடு நிற்க வேண்டாம், இன்னும் அதிக பொருத்தம் சொல்ல வேண்டும் என்கிற புது சம்பிரதாய அர்த்தம் இன்றைக்கு கிடைத்தது. மூன்றாவதாக, பெருமாளுடைய அவதார லீலைகளுக்கு ரசத்தை கூட்டுபவள் தாயார், தாயாரும் கூடவே அவதரிக்காவிட்டால் அவருக்கு அலுப்பு தட்டி போயிருக்கும் என்று கவி சமத்காரமாக சொல்லுவது மூன்றாவது சம்பிரதாய அர்த்தம். நாலாவது, மற்ற பதிவிரதைகளுக்கெல்லாம் முன்மாதிரியாக தாயார் பெருமாளுக்கு எப்போதும் அனுகூலையாகவும் அனுவிரதையாகவும் இருக்கிறாள் என்பது. ஐந்தாவது, நாம் பெருமாளுக்கு பலவிதமான ஹவிசுகளை சமர்ப்பிக்கும் போது தாயாரும் அந்த ஹவிசுக்கு உத்தேசிய தேவதையாக இருந்து ஸ்வீகரிப்பாள். முக்கியமாக ஆத்மாவை சமர்ப்பிக்கிற பரிநியாசத்திலும் தாயாரும் ஸ்வீகரிக்கிறாள். இந்த ஐந்து முக்கிய சம்பிரதாயார்த்தங்களும் நின்படிக்கெல்லாம் தன்படி ஏற்க என்ற வரியிலே ஏற்க என்பதற்கு ஐந்து வெவ்வேறு அர்த்தங்கள் கொள்வதாலே கிடைக்கிறது என்பதை இன்றைக்கு பார்த்தோம். அடுத்த வாரம் அன்புடன் என்ற அடுத்த பதம் இருக்கிறதே,
அதிலே புதைந்திருக்கிற ஆழ கருத்துகளை அனுபவிக்கப் போகிறோம். சீரார் தூப்புல் திருவேங்கிடமுடையான் திருவடிகளே சரணம்.